சென்னை மாதிரி இவ்வளவு பெரிய நகரத்தில் ஒரு நகர்மயமாக்கலுடைய திட்டமிடம் என்பது விஞ்ஞானபூர்வமாக இருக்கணும். மழை பெய்தால் நீரெல்லாம் தேங்கி படுகளை போகக்கூடிய நிலைமை என்பது இருக்கும். இன்னொன்று, மழைநீர் வடிகால்வாய் என்பது மிகப்பெரிய அளவுக்கு அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு. சென்னையை பற்றிய பல்வேறு விதமான கேள்வியை உருவாக்கியிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், அதனுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி அமலாகிறது? ஏன்னா ஒரு குப்பை மேட்டில் ஏற்படக்கூடிய தீ விபத்து கேன்சர் உருவாகக்கூடிய மூன்று முக்கியமான ரசாயன பொருட்களில் அது எல்லாம் கலந்து அந்த காற்றை சுவாசிக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. அந்த வட்டாரம் முழுவதும் நிலத்தடி நீர் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வட்டாரம் முழுவதும் நோய் பரப்பக்கூடிய வண்டுகள், பூச்சிகள் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே பலர் அங்கிருந்து வெளியேறக்கூடிய நிலைமை, தொழிற்சாலையினுடைய கழிவுகள் ஒரு பக்கம், மருத்துவ கழிவுகள் ஒரு பக்கம், ஆகவே அந்த காய்கறிகள் இந்த மாதிரி அழுகி மக்கி போகிற குப்பைகள் இதெல்லாம் வருது. இது இல்லாமல் ஏராளமான ரசாயன பொருட்கள், மெட்டல்ஸ், இந்த திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் லேண்ட்ஃபில்ன்ற முறையில் அங்கே கொண்டு வரலை. இதை வந்து டம்ப் யார்டு அப்படின்னு சொல்ல முடியல, கொண்டு போய் மொத்தமாக கொட்டுறாங்க அவ்வளோதான். ஏதாவது ஒரு குடிநீர் பானை வந்துச்சுன்னு சொன்னால் பாட்டில் திரும்பி வாங்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி பால் கவர் வந்துச்சுன்னு சொன்னால் பால் கவர் காசு கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க. அது ஒன்றும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது திரும்பி அது வந்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவது. இல்லைன்னு சொன்னால் நீ குப்பைகளோடு சேர்ந்து சென்னை பெருங்குடியில் குப்பை மேட்டில் ஏற்படக்கூடிய தீ விபத்து என்பது இன்றைக்கும் அணைக்கப்படாமல் அது புகை மண்டலமாக மாறிக்கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீப்பிடித்து எரிவது என்பது சென்னையை பற்றிய பல்வேறு விதமான கேள்வியை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், அதனுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி அமலாகிறது? இன்றைக்கு வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமான விதிகள் எப்படி அமலாகிறது? ஒரு திடக்கழிவு மேலாண்மையை எப்படி கையாள வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் இந்த அரசு அல்லது அரசு நிறுவனங்கள் அமுல்படுத்தியிருக்கிறதா இல்லையா என்ற கேள்விகள் என்பது வருது, ஒரு விஷயம். அடுத்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சென்னை மாதிரி இவ்வளோ பெரிய நகரத்தில், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்களில் ஒன்று, இந்த நகரத்தில் ஒரு நகர்மயமாக்கலுடைய திட்டமிடம் என்பது விஞ்ஞானபூர்வமாக இருக்கணும். இப்போ ஏற்கனவே சென்னையில் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், மழை பெய்தால் நீரெல்லாம் தேங்கி படுகளை போகக்கூடிய நிலைமை என்பது இருக்குது. இன்னொன்று, மழைநீர் வடிகால்வாய் என்பது மிகப்பெரிய அளவுக்கு அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி சென்னையில் சாக்கடைகள், பாதாள சாக்கடைகள் கொண்டு போவதற்கான திட்டங்கள் என்பது முழுமை பெறாமல், அது ஒரு சயின்டிஃபிக்காக அமல்படுத்தப்படாமல் அதுலேயும் ஒரு பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கு. இன்னொரு புறம் சென்னையினுடைய மாசுனுடைய அளவு, காற்றில் ஏற்படைய மாசனுடைய அளவு அதிகமாக இருக்கிறது. அதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கான பல்வேறு விதமான அளவுகோலில் ஒரு அளவுகோல் சென்னையில் இயற்கை வளங்களை, குறிப்பாக பூங்காக்களை பராமரிப்பது, அதை வந்து எண்ணிக்கைக்கு ஏற்ற முறையில் அதிகப்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளிலும் ஒரு வெற்றி பெறவில்லை. அவை இப்படி பல பிரச்சனைகள் என்பதை ஒரு நகர்மயமாக்கல் என்ற விஷயங்கள் வருகிற பொழுது ஒரு அரசு எதன் மீது அடிப்படையாக கவனம் செலுத்தணுமோ, அரசு நிறுவனங்கள் எதன் மீது அடிப்படையாக கவனம் செலுத்தணுமோ கவனம் செலுத்தி அதற்கான சட்டத்திட்டங்களை அமுல்படுத்தி, சட்டத்திட்டங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, சட்டத்திட்டங்களை அமுல்படுத்தி அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் செய்து அதை பண்ணால் தான் இவ்வளோ பெரிய நகரங்கள் என்பது பராமரிக்க முடியும். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லை என்பதற்கு இப்போ வந்துருடைய இன்னொரு முக்கியமான உதாரணம் தான் பெருங்குடி. அந்த திடக்கழிவுகள் குவிக்கப்பட்டுக்கூடிய இடத்துல ஏற்பட்ட தீ விபத்து, அது அந்த தீ விபத்தினுடைய பாதிப்புகளை பற்றி பத்திரிகையில் செய்திகளே வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னால், சுற்று வட்டாரத்தில் வேளச்சேரியிலேருந்து கிண்டியிலேருந்து அந்த சோழிங்கநல்லூர் பகுதி முழுவதும் ஒரு 6 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி புகை மண்டலத்தினால ஒரு தெளிவான பார்க்க முடியாத நிலைமை என்பது உருவாயிருக்கு அப்படின்ற ஒரு ஆபத்தான ஒரு கட்டம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அங்கே ஏற்படக்கூடிய தீ விபத்து என்பது மற்ற இடங்களில் ஏற்படக்கூடிய தீ விபத்துகளிலிருந்து வித்தியாசமானது. ஏன்னா ஒரு குப்பை மேட்டில் ஏற்படக்கூடிய தீ விபத்து பெரிய நச்சுத்தன்மையோடு அது வந்து உருவாகி, குறிப்பாக கேன்சர் உருவாகக்கூடிய மூன்று முக்கியமான ரசாயன பொருட்களில் அது எல்லாம் கலந்து கேன்சருக்கான காரணங்களை நீங்கள் வந்து அங்கேருந்து இருந்து அது கேன்சர்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த புகை மண்டலமாக மாறுகிறது. அந்த காற்றை சுவாசிக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த வட்டாரம் முழுவதும் நிலத்தடி நீர் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வட்டாரம் முழுவதும் நோய் பரப்பக்கூடிய, நீங்கள் பெரிய அளவுக்கு நோய் பரப்பக்கூடிய வண்டுகள், பூச்சிகள் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே பலர் அங்கேருந்து வெளியேறக்கூடிய நிலைமை, குறிப்பாக நீங்கள் வந்து சதுப்பு நிலம், நன்னீர் சதுப்பு நிலம், அந்த நன்னீர் சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்த பறவைகளே பறந்து ஓடிவிட்டது என்று சொல்லி சூழலியலாளர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது இந்த அளவுக்கு ஒரு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம், அதை பற்றி நாம் ஏன் பயப்படணும்,
இந்த ஒரு விஷயத்தை சாதாரண தீ தானே, ஏன் பயப்படணும் அப்படின்ற கேள்வி என்பது நம்ம கேட்கலாம். ஆனால் இது இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு திடக்கழிவு மேலாண்மையை கையாளக்கூடிய முறைகளில் அமுல்படுத்தலை. ஒரு அரசு வந்து 1970 என்ன பண்ணான்னு சொன்னால், குப்பைகளை கொட்டுவதற்காக அந்த பகுதியில் சீவரம் பகுதியில் ஒரு 7 ஹெக்டேரை வந்து ஒதுக்குனாங்க இதுக்குள்ளே முடிச்சுக்கணும்னு சொல்லி. ஆனால் அரசு நிர்வாகமே என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து மாநகராட்சியை சேர்ந்து அந்த குப்பைகளை 7 ஹெக்டேர் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி, எங்கேயும் வந்து நீங்கள் வந்து அந்த விதிகளை பின்பற்றலை, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும்பொழுது 7 ஹெக்டேர் என்பது 56 ஹெக்டேர் வரைக்கும் ஆக்கிரமிக்கப்பட்டது. அது ஒரு ஆக்கிரமிப்பு. அடுத்த கட்டம் என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னால், நீங்கள் இப்போது ஏறக்குறைய அந்த சதுப்பு நிலத்தில், நன்னீர் சதுப்பு நிலத்தில் 136 ஹெக்டேர், அதாவது 340 ஏக்கர் வரைக்கும் இன்றைக்கு குப்பைகள் என்பது கொட்டப்பட்டிருக்க ஒரு அபாயகரமான நிலைமை. இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு 4 ஹெக்டேர் என்பது அதிகமாகிட்டே இருக்குது. அது இது இந்த குப்பைகள் கொட்டக்கூடிய விஷயங்களை என்ன குப்பைன்றது அப்புறம் பார்ப்போம். இது விரிவுபடுத்தி இன்றைக்கி என்ன நிலமை வந்துச்சுன்னு சொன்னால், ஏறக்குறைய சூழலியாளர்கள் சொல்கிற மாதிரி 3.65 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் அளவுக்கு சேர்ந்து போச்சு குப்பை. இன்னொன்று, இந்த குப்பைகள் சேர்கிற பொழுது அதில் வரக்கூடிய மீத்தேன் மூலமாக தீப்பிடிக்கும். இல்லைன்னா அரசு நிறுவனங்கள் என்ன பண்ணுவான்னு சொன்னால், ரொம்ப குப்பை குறிப்பிட்ட அளவுக்கு சேர்ந்த பிற்பாடு கொளுத்தி விடுற ஏற்பாடு. இது ரெண்டில் ஒன்று நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அநேகமாக இது ரெண்டையுமே புறக்கணிக்க முடியாது, இதுதான் நடந்துன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமைகள் என்பது இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த குப்பைகள் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு குப்பை சாதாரண விஷயமாக பார்க்காம, இது ஒரு விஞ்ஞானபூர்வமான முறையில் இதை வந்து கையாளுவதற்கான அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கி நமக்கு முன்னாடி மிகப்பெரிய கேள்வி. அப்போ இல்லைன்னு சொன்னால், மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய, நோய்களால் அவதிப்படக்கூடிய நிலைமைகள் என்பது இருக்குது. அந்த பகுதி மக்கள் பலதை சொல்கிறாங்க. அப்போ இதில் குறிப்பாக வந்து திடக்கழிவு மேலாண்மையை இந்த மாதிரி போய் கொட்டுகிற பொழுது அதுக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை வேண்டும் என்று பல ஐஐடியில் இருக்கிறவங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்க, சூழலியலாளர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க. ஏராளமான விதிகள் அதையொட்டி உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த விதிகள் எதுவுமே கடைபிடிக்கப்படவில்லை. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், செய்தி என்ன வந்திருக்குன்னா, அண்ணா பல்கலைக்கழகம், ஐஐடி, அதே மாதிரி இன்னொரு ஆராய்ச்சி நிறுவனம், மூன்றும் சேர்ந்து அங்கே வந்து திடக்கழிவு மேலாண்மைக்கான விதிகளை மட்டும் அவர்கள் மீறவில்லை, அவங்க சுற்றுச்சூழல் சம்பந்தமான விதிகளை, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அது உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த விதிகள் கூட முழுமையாக கடைபிடிக்கப்படலை, முழுமையாக சுத்தமாக கடைபிடிக்கப்படவில்லை அப்படின்றது தான் அவங்களுடைய வாதம். அதனால தான் ஏற்படக்கூடிய ஆபத்து. அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு லேண்ட்ஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல போய் குப்பையை கொட்டணும்னு சொன்னால், இந்த லேண்ட்ஃபில் அப்படின்ற முறைகளில் முதல்ல அந்த தரைக்கு கீழே குப்பைகள்லேருந்து வரக்கூடிய அந்த கசிவு நீர்களை தேக்கி வைத்து அது நிலத்தில் போய் கலக்காமல் பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடு என்பது வர வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அங்கே வரக்கூடிய குப்பைகள்லேருந்து ஈக்களும் மற்ற கொசுக்களும் பரவாமல் இருப்பதற்காக தடுக்கணும்னு சொன்னால், ஒரு ஒரு ஸ்டேஜிலையும் மண்ணை போட்டு அதை மூடணும். இது லேண்ட்ஃபில்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. இதுதான் குப்பை போடுவதற்கான இடத்துக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அப்போ அப்படி செய்யலை. மூணாவது, அங்கேருந்து துர்நாற்றம் வெளியே வராத அளவுக்கு அந்த கருவிகளை பயன்படுத்தி அதை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இதெல்லாம் அங்கே செய்கிறதுக்கான ஏற்பாடு. இது மாதிரி பல விஷயங்கள். நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், குப்பைகளை தரம் பிரிப்பது ஒரு அடிப்படையான விஷயம். இது வீடுகளிலிருந்து தொடங்க வேண்டும் என்பது ஒன்று. ஆனால் வீடுகளிலேருந்து தொடங்குறது அங்கே போய் அமுல்படுத்தணும், அது நடக்கலை. ஆனால் அங்கே போய் கொட்டுகிற பொழுது எல்லா குப்பைகளையும் ஒன்றாக சேர்ந்து கொட்டுகிற பொழுது ஏற்படக்கூடிய ஆபத்து. ஒன்று என்னென்னா, நீங்கள் மாநகராட்சிகளிலேருந்து வீடுகளிலேருந்து எடுக்கக்கூடிய குப்பைகள் ஒரு பக்கம், தொழிற்சாலையினுடைய கழிவுகள் ஒரு பக்கம், மருத்துவ கழிவுகள் ஒரு பக்கம், ஆகவே இந்த காய்கறிகள் இந்த மாதிரி அழுகி மக்கி போகிற குப்பைகள் இதெல்லாம் வருது. இது இல்லாமல் ஏராளமான ரசாயன பொருட்கள், மெட்டல்ஸ், இதெல்லாம் போட்ட பிற்பாடு இப்போ அங்கே என்ன வருதுன்னு சொன்னால், இதனுடைய பாதிப்பு முதல்ல அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துவது என்பது ஃபஸ்ட்டு நிலத்தடி நீர். இப்போ ஆய்வு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் நீங்கள் பல இடங்களில் அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நீங்கள் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு கருப்பு கலர்லேயும் பிங்கு கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் நல்லா இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆய்வு பண்ண ஐஐடியிலேருந்தும் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஆய்வு பண்ணி எடுத்தால், இந்த சொன்ன மாதிரி அந்த குப்பையில் வரக்கூடிய அந்த கசிவு நீர், அதுக்கு கீழே இந்த ஏற்பாடும் இல்லை. ஏன்னா இது வந்து லேண்ட்ஃபில்ன்ற முறையில் அமைக்கப்படலை. அந்த கசிவு நீர் அப்படியே தரையில் போய் கால்வாயில் கலந்து கடல் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பகுதியில் கடல் வந்து கொஞ்சம் கருப்பு நிறமாகவும் பிங்கு நிறமாகவும் இருந்தது. அது இது அந்தளவுக்கு போய் உள்ளூரில் கூட எல்லா கிணறுகளையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு.
அப்போ என்ன அதில் ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, தண்ணி கருப்பாக இருக்கா மஞ்சளாக இருக்கா பிங்க் கலரில் இருக்கா என்பது கேள்வி ஒன்று. அதுக்குள்ளே ஆய்வாளர் என்ன சொல்கிறார், இப்போ ஜனார்தனன்ற ஆய்வாளர் என்ன சொல்கிறாருன்னா, ஹையஸ்ட் மெட்டல் இதில் காம்பவுண்ட் அதில் இருக்குது தண்ணியில். நீங்கள் இந்த குப்பையினுடைய எல்லா கழிவு மெட்டல் காம்பவுண்டு வந்து அதை வந்து நம்ம குளிக்கிறது கூட பயன்படுத்த முடியாது, எக்ஸ்டர்னல் யூஸ் அது கூட பயன்படுத்த முடியாதுன்ற ஒரு ஆபத்தான நிலைமை என்பது உருவாகிருக்கு. ஆகவே இப்போ நமக்கு முன்னாடி என்ன கேள்வி வருதுன்னு சொன்னால், இந்த திடக்கழிவு அந்த சேர்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறன்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் லேண்ட்ஃபில்ன்ற முறையில் அங்கே கொண்டு வரல, இதை வந்து டம்ப் யார்டு அப்படின்னு சொல்ல முடியல, கொண்டு போய் மொத்தமாக கொட்டுறாங்க அவ்வளோதான். அது கொட்டி கொட்டி சேர்ந்து 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 என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமான சுற்றுச்சூழலை பாதித்து மக்களுடைய சுகாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. இன்றைக்கு கூட 2012 அங்கே மேலும் குப்பை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும், அதே அடிப்படையில் நீங்கள் குப்பையை வந்து கட்டுப்படுத்தாமல் தொடர்ந்து கொட்டி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ கூட மாநகராட்சி மேயர் மந்திரி மற்றவங்களாம் போய் பார்த்துருக்காங்க. அப்போ இது நடக்கலை ஒன்று. அடுத்த விஷயம் என்ன நடக்கணும்னா, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் என்ன நடக்கணும், குப்பைகளை மறுசுழற்சி ஏற்படுத்துவது. இப்போ தான் நம்ம கேஎன்ஏர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அதிலேருந்து மின்சாரம் தயாரிப்பதற்காக யோசிக்கிறோம். விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் 1970 ஏறக்குறைய நீங்கள் வந்து ஒரு 50 காலம் சென்னை நகர்மயமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 50 நீங்கள் குப்பையை ரீஜென்ரேட் பண்ணுவதற்கான எந்த ஏற்பாடும் பண்ணலைன்னு சொன்னால், இது எப்படி வந்து ஒரு நகர்மயத்தினுடைய, நீங்கள் ஒரு சிங்கார சென்னைன்னு சொல்லலாம், அழகுபடுத்தக்கூடிய சென்னைன்னு சொல்லலாம், இது எப்படி வந்து இந்த மக்கள் வாழக்கூடிய நகராக இருக்கும், ஏறக்கூடிய ஒரு நரக வாழ்க்கையாக தான் இருக்கும், வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கும். ஆக இது எதுவும் பண்ணாதனுடைய விளைவு. அதனால தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய விதிகளும் அமலாகலை, நீங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய விதிகளும் அமலாகலை, எந்த விதியும் அமலாகலன்றதான் இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அம்சங்கள். அப்போது இதுக்கு வந்து எப்படி ஒரு மாற்று ஏற்பாடு அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே குப்பை கொட்டுவதை தற்காலிகமாக நிறுத்தலைன்னு சொன்னால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். இப்போ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறது ஒரு பக்கம், ஆனால் அதுக்கு இடையில் நீங்கள் இந்த குப்பையை கொண்டு மேலும் கொட்டுகிற பொழுது மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்ற விஷயங்களை தான் இன்றைக்கி வந்து ஐஐடியிலிருந்தும், அதே மாதிரி அந்த ஜனார்த்தன் சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவர் வந்து உட்பட இன்றைக்கி பத்திரிகையில் சொல்லியிருக்காரு. இது ஒரு அம்சம். அதோடு சேர்த்து நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னு சொன்னால், சென்னை முழுவதுமே இவ்வளோ பெரிய பெருநகரத்தில் சென்னையில் மட்டும் 5500 மெட்ரிக் டன்னுக்கு மேலே குப்பை ஒரு நாளைக்கு சேருது. இந்த குப்பை ஒரு நாளைக்கு சேருகிற பொழுது இது ஒரு பாதி கொடுங்கியூருக்கும் ஒரு பாதி பெருங்குடிக்கும் வருது. அப்போ இப்படி ஒரே இடத்துல தான் போய் இந்த குப்பையை கொட்டணுமான்னு ஒரு கேள்வி வருது. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இதை நகரம் முழுவதும் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு 15 zones or 20 zones இதை பிரித்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், அப்போ அந்த இடத்துல அந்த லேண்ட்ஃபில் மெத்தடில் சயின்டிஃபிக் மெத்தடில் இதை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது. அப்போ அதை பண்ணணும். அப்போ ஒரு விஞ்ஞானபூர்வமான முறையில் நீங்கள் வந்து குப்பையில் கொட்டுவது, அதனுடைய கசிவு நீர்களை தேக்கி வெளியெடுப்பது, அதே மாதிரி நாற்றம் பரவாமல் தடுப்பது, பூச்சிகள் வண்டுகள் வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை, அதுக்கு மேலே வந்து மணல் போட்டு மூடக்கூடிய ஏற்பாடுகள், அப்போ குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே மூடக்கூடிய ஏற்பாடுகள், இப்படி ஒரு சுத்திகரிப்புக்கான ஏற்பாடுகளை பண்ண முடியும். இது வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ண வேண்டும் என்பது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், அங்கே தான் நீங்கள் ரீஜென்ரேட் மறுசுழற்சி செய்யக்கூடிய விஷயங்கள், குப்பைகளை பிரிக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயமாக முதல் அம்சமாக அது பண்ணணும். இதை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். லேண்ட்ஃபில் என்ற முறையில் விஞ்ஞான அடிப்படையில், அறிவியல் பூர்வமான அடிப்படையில் இந்த குப்பை திடக்கல் மேலாண்மையை நீங்கள் வந்து கையாள வேண்டும். மூன்றாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வீடுகளிலிருந்து குப்பைகளை எடுப்பது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் ஒரு ஓரளவு அமுல்படுத்திட்டு விட்டுறாங்க. அதாவது என்னென்னு சொன்னால், அறிவிப்போடு முடிஞ்சு போகுது. இப்போ நாங்கள்லாம் பல இடங்களில் பார்க்குறோம், வீடுகள்லேருந்து குப்பையை பிரித்து கொடுத்தா கூட வாங்கி ஒரே இடத்துல கொட்டி தான் கொண்டு போகிறாங்க. அப்போ அது கீழே வரைக்கும், இப்போ வந்து நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா, மந்திரி என்ன சொல்லியிருக்காருன்னா, 150 வீடுகளுக்கு ஒருவர் கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். அதை அமுல்படுத்துவதற்கான எந்த மிஷினரியும் கிடையாது. ஆகவே அப்படி குப்பைகளை தரம் பிரித்து வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அப்போ மக்கிற குப்பைகளை நீங்கள் வந்து அது என்ன பண்ணால், அடுத்த கட்டமாக அடுத்த விஷயமாக மக்கிற குப்பைகளை வீடுகளிலேயே பயன்படுத்துவதற்கான ஒரு மெத்தடை கொண்டு வரணும். எப்படி வந்து நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காக
மழை நீர் சேமிப்பு அப்படின்ற விஷயங்களை கொண்டு வந்து அதை முழுமையாக அமல்படுத்த கூட முயற்சி எடுத்தாங்களோ, அப்படி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, காம்பவுண்ட் இருக்குது, அதில் நீங்கள் வந்து சொன்ன அந்த இருக்கக்கூடிய இந்த மக்கக்கூடிய குப்பைகளை அங்கேயே அவங்க வந்து கத்திரிக்காய் காய்கறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவதற்கான ஏற்பாடு பண்ணால் ஒரு கணிசமான அளவு குப்பைகள் என்பது அவங்களுடைய உரமாக பயன்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது. அப்போ அப்படி ஒரு கட்டத்துக்கு அதை கொண்டு போகலான்றது தான் ஒரு ஆலோசனை. அதே மாதிரி அடுத்து என்னன்னு சொன்னால், மேஜராக செய்ய வேண்டியது இந்த பல முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் திரும்பி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் வாங்கிக் கொள்வதற்கான ஏற்பாடு என்பது பண்ணணும். அது ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. அது அந்த நிர்வாகம் என்பது யார் அதை தயார் செய்கிறார்களோ அவர்கள் பொறுப்பே இல்லை, நாங்கள் தயார் பண்ணி கொடுப்பதோடு சரி அப்படின்ற முறையில் தப்பிக்கிற ஏற்பாடு என்பது இருக்குது. இதையெல்லாம் ஒரு கராராக அமுல்படுத்தலைன்னு சொன்னால், இந்த விதிகளெலாம் கடுமையாக்கி அமுல்படுத்தலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட முடியாது. சென்னை வாழ்வதற்கான ஒரு நகரமாகவே இருக்க அதே அது ஒரு முக்கியமான அம்சமாக செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு டைமில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஏதாவது ஒரு குடிநீர் பானை வந்துச்சுன்னு சொன்னால் பாட்டில் திரும்பி வாங்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி பால் கவர் வந்துச்சுன்னு சொன்னால் பால் கவர் காசு கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க. அது ஒன்றும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது திரும்பி அது வந்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவது. இல்லைன்னு சொன்னால் நீ குப்பைகளோடு சேர்ந்து பெருங்குடியில் தான் போய் சேரும், பெருங்குடியில் போய் யாரும் கலெக்ட் பண்ண போகிறதில்ல, கொடுங்கியூரில் தான் போய் சேரும். அது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்பது இருக்குது. அப்போ இப்படி ஒரு திட்டங்களை வந்து கீழே வரைக்கும் தரம் பிரித்து வாங்குவது, இந்த மறுசுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் வந்து திரும்பி பெற்றுக்கொள்வது, அதே மாதிரி மக்கிற குப்பைகளை அப்பார்ட்மெண்ட்ஸில் மற்ற இடங்களில் அங்கேயே பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்வது, டீசென்ட்ரலைஸ் பண்ணி சயின்டிஃபிக் மெத்தடில் நீங்கள் இந்த திடக்கழிவுகளை மேலாண்மையில் கொண்டு வரக்கூடிய ஏற்பாடு, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அமுல்படுத்துவதற்கான இடங்களையும் மற்ற இடங்களையும், அரசுக்கு ஏராளமான இடம் இருக்குது, இடம் இல்லை என்று சொல்லி தப்பிக்கிற ஏற்பாடு என்பது கூடாது. அவை ஏராளமாக சட்டத்திருத்தங்கள் கொண்டு அப்போ அதெல்லாம் வந்து தப்பிக்காமல் அதை அமுல்படுத்துவதற்கான முயற்சி என்பது பண்ணுனா இதை தடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்போ சொல்லியிருக்க மாதிரி இப்போ அரசு உடனடியாக என்ன பண்ண போகுது, இப்போ என்ன பெரிய அறிஞருடைய ஆலோசனை என்னென்னா, நீங்கள் இப்போ போய் குப்பை இன்றைக்கி டெய்லி 2000 மெட்ரிக் டன் கொட்டிகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் அதை மாற்றுவதற்கான ஏற்பாடு இல்லாமல் கொட்டுறது இல்லாமல் அப்போ நிறுத்தினா என்ன பண்ணுறது? அப்போ அந்த நிறுத்தி அதை வந்து எப்படி டீசென்ட்ரலைஸ் பண்ணி அதை வந்து ஒழுங்குபடுத்தணுன்றக்கான சிந்தனைகளுக்கு போகலைன்னு சொன்னால், ஒரு அவசர கதியில் இதற்கான திட்டமிடலையும் அமுல்படுத்தலையும் கொண்டு வரலன்னு சொன்னால் மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறது, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு. எப்போ விழிப்புணர்வு வரும்? தான் வாழக்கூடிய இடம் என்பது தனக்கு சொந்தமானது, இது என் தெரு, இது என் வீடு, இது என் கிணறுன்னு சொல்லி நிலைமைகள் என்பது வரணும். சென்னையில் அப்படிப்பட்ட இடங்கள் என்பது ரொம்ப குறைவு. இப்போ சோழிங்கநல்லூரில் பெத்தேல் நகரில் குடியிருக்கானே எப்போ எடுப்பாங்கன்ற பயத்தோடு இருக்கிறவன் எப்படி நம்ம தெருன்னு யோசிப்பான்? அதே மாதிரி கல்லுக்குட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் என்றைக்குமே நீங்கள் வந்து இந்த இடத்துல தூக்கிடுவாங்க. இது அங்கே மட்டுமல்ல, ஏராளமான கோயில் நிலங்கள் ஒரு 50% மேலே ஜனங்கள் வந்து டாக்குமெண்ட்லெஸ், அதாவது ஆவணங்களற்ற முறையில் குடியிருக்காங்க. இதெல்லாம் அரசு வந்து அவங்கள ஆவணப்படுத்தி இது நம்முடைய இடம், நம்முடைய தெரு, நம்மை பாதுகாக்க வேண்டும், இந்த தெரு நம்ம பாதுகாக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலைன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே நடக்காது. அப்போ எங்கேருந்து அரசு ஆரம்பிக்கணும்னு சொன்னால், இதனுடைய எல்லா விதமான சட்டத்திட்டங்கள் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் இந்த விழிப்புணர்வோடு சேர்ந்த ஒரு விஷயம், அப்போது ஒன்றோடு ஒன்று இணைந்த விஷயங்கள். ஆகவே இதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி அமுல்படுத்துவதற்கு, எந்த ஒரு திட்டத்தையுமே அமுல்படுத்துவதற்கு ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் என்பது இருக்கணும். இந்த ஒருங்கிணைந்த திட்டம் இல்லாமல் போனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ அதுதான் விஞ்ஞானபூர்வமானது, அதை அமுல்படுத்துவதன்றி தேவை. அதே சென்னை மாதிரி இடங்களில் நீங்கள் ஹிரோஷிமா மாதிரி, நாகசாகி மாதிரி அமெரிக்கா குண்டு போட்டு பல நகரங்களை வந்து புல் பூண்டு இல்லாமல் ஆக்குனாங்களே, அதெல்லாம் இன்றைக்கி தேவையில்லை. இன்றைக்கி இந்த மாதிரி குப்பைகளை கொட்டி சாக்கடைகள் மூலமாக இது வந்து வாழ்வதற்கு தகுதியற்ற நகரமாக மாற்றக்கூடிய ஏற்பாடுகளை இன்றைக்குடைய அரசினுடைய நிர்வாகங்களே பல 10 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறது. அது ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயமாக இதை அமுல்படுத்துவதற்கான முயற்சிகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் இதற்கான தீர்வாக அமையும்.